ஹேஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்க பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். நியூ இயர் அன்னைக்கு புதுசாக ப்ராடக்ட் தான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் சேல் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, வருஷம் பிறந்துருச்சு, பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறேன் நம்ம சேனலில். ஸோ பாட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் இந்த பாட்டை நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஸோ சரி, ஓகே, வீடியோக்குள்ள. பொதுவாகவே எல்லாருக்குமே வீட்டில் ஹேங்கிங் பேஸ்கெட் வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிட்ருப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு வீடு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி ஹேங்கிங் பேஸ்கெட்டு செடி வச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படின்போது வெளியில் நர்சரிலையோ ஆன்லைன் ஷாப்பிங்லையோ பார்க்கும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இன்க்ளூடு நானுமே ஒரு பாட்டு வாங்கலான்னு போகும்போது ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு நிறைய டைம் வெளியே வந்திருக்கேன். சரி, ஓகே, இப்போது இருக்கிற இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதை வாங்கி நான் உங்களுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுக்கு வந்திருக்கேன். நிறைய பேர் நீங்களும் கேட்டிருந்தீங்க. அது பொதுவாகவே என்னென்னா, நம்ம வெளியில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஹேங்கிங் பேஸ்கோட ப்ரைஸு 100 ருபீஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, எந்த மாதிரி குவாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணியிருந்தேன். அவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பாட்டை வந்து 100 ருபீஸ்க்கு 100 ஆர் 120 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருந்தாங்க. இதோட பாட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த அகலம் மொத்தம் 18 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 18 இன்ச்சோ 18 சென்டிமீட்டரோ இருக்குன்னு இந்த பாட்டு 110 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது, இதை விட ஒரு பெரிய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதாவது இந்த 18 அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார போகிற மாதிரி பெரிய பாட்டு நம்மக்கிட்ட இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது அவங்க 110 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, நான் இதையே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போது இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 89 ருபீஸ். ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் வெளியில் போயிட்டு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் எனக்கும் 40 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் கொடுக்குறேன், இது 89 ருபீஸ் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்க, என்ன கம்மியான காசுலாம் பாட்டு எதுவும் இல்லையா, எடுத்தோடனே 100 ரூபா 80 ரூபா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, ஸோ கம்மியான பட்ஜெட்லையும் இருக்குது. புதுசாக கார்டன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கார்டன் மீன்ஸ் அப்படி இல்லை, சரி ஓகே, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, என்னால் இது வாங்கிக்க முடியும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாம், இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னா இது இருக்குது. ஸோ இதனோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 50 ரூபாங்க. இது இதை வெளியில் எவ்வளோ சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சபட்சம் 80-90 ரூபாய்க்கு வரைக்கும் இதே சேல் பண்ணுவாங்க. நான் என்னென்னா ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக குவாலிட்டி கம்மியாக இருக்க தான் செய்யும், அதனோட தரத்தை பொறுத்து தான் இது. சரி ஓகே, இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரல் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் ஒரு பாட்டு இருக்காங்க, அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்னா, ஸோ இந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும், அடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஸோ அது தேங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கப்பும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸ். ஸோ இது 50 ரூபா, இது 79 ருபீஸ், இது 89 ருபீஸ் கொடுத்துட்ருக்கேன், இது 99 ருபீஸ் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4 பாட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நான் எங்கேருந்து சென்ட் பண்ண போகிறேன்னா பெங்களூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு சென்ட் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் தான் மோஸ்ட்லி ஆர்டர் எடுத்துகிட்ருக்காங்க, அப்படி பெங்களூர்லேயும் வாங்கிக்கலாம். சரி ஓகே, அடுத்து பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜிபே, ஃபோன்பே இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தாங்க பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேட்டிருக்கீங்க. கேஷ் ஆன் டெலிவரி வந்து நல்லா பெரிய பெரிய கம்பெனி தான் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கேஷ் கொடுத்தீங்கன்னா அந்த கொரியர் மேன் வந்து எனக்கு திரும்பி எடுத்து பே பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை, அந்த அவைலபிலிட்டி நம்மக்கிட்ட இல்லை. இது முக்கியமான விஷயம், எங்கிட்ட தான் நீங்கள் பாட்டு வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, விருப்பம் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு எவ்வளோ பாட்டு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கேல்குலேட் பண்ணி சொல்லுவோம். ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் கொரியர் சார்ஜ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறதுக்கு 100 ருபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, வெளியே ஆன்லைன் ஷாப்பிங்கில் 70 ரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து எனக்கு பேமெண்ட் கொடுக்கலாம். சரி ஓகே, எனக்கு 2 பாட்டு தாங்க தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் நான் 2 பாட்டு நாங்கள் அனுப்புறதுக்கு ரெடி தான், பட் 100 ருபீஸ் டெலிவரி சார்ஜ் கொடுத்து நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பலாம். 100+100 200 ஆகும். இது நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாலுமே 200 தான் ஆகும். இதில் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது, இப்போ இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்து பாட்டு, க்ரோ பேக், இந்த விதைகள்லாம் வாங்குறீங்க, ஆல்ரெடி பேமெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஃப்ரீயாக கொடுக்க முடிஞ்சால் கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து கேக்டஸ், சக்குலண்ட் இந்த மாதிரி வெரைட்டிஸை ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். ஓகே, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யாருக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அண்டு ஆர்டர் பண்ண உடனே என்னென்ன கேட்குற விஷயம்னா, நாளைக்கே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க என்றைக்கு எங்கள் ப்ராடக்ட் வரும் அப்படின்ட்டு. வித்தின் 7 டேஸ்க்குள்ளார நீங்கள் ஆர்டர் பேமெண்ட்டு கொடுத்து ஒரு 7-8 நாளுக்குள்ளார கண்டிப்பாக ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும்.
ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா உங்களோட பாட்டு பே பண்ண அமௌண்ட்டை நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த பைசா எனக்கு தேவையில்லை, ரீஃபண்ட் கண்டிப்பாக. ஓகே, இதில் வேறு என்ன டவுட் இருக்கோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக கேட்டுங்க, கரெக்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெளிவாக சொல்லிடுறேன். சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போகிறது கொஞ்சம் அதிகமாக ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் பண்ணணும். பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய இரும்பு கடையில் போயிட்டு வாங்குறது அந்த பாக்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை. புது பாக்ஸாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அந்த பாக்ஸோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ஆகும் இது பேக் பண்ணுறதுக்கு. மீதி 80 ருபீஸ் இருக்குது. இது பேக் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்கணும், அது பில்லிங் பண்ணுறவங்க மேலே காசு கொடுக்கணும். இதெல்லாம் போக கடைசியாக ஒரு 50 ரூபா தான் நிற்கும். அதுதான் அந்த டெலிவரி சார்ஜ் கொடுக்க போகிறதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்ம ஆர்டர் கொடுத்துட்டா மட்டும் இல்லை, ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து உங்கள் காசை எடுத்துகிட்டு போக மாட்டேன், திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக பார்ட் சேலுக்கு வந்துருச்சு, வேணுன்றவங்க விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோ. தேங்க்யூ, பை பை.